பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். தேமுக பொதுக்குழு காணொலி வாயிலாக நாளை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாதிரி பொதுக்குழு நடைபெற்றது. இதுகுறித்து நமது தலைமை செய்தியாளர் சிறில் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது வரலாம். பெரிய கட்சி ஒன்றின் பொதுக்குழுவானது முதன் முறையாக காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. திமுக பொதுக்குழு கூட்டம் காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் திமுகவினுடைய 67 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 67 மாவட்டங்களிலும் இதுபோன்ற அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆங்காங்கே இருந்து திமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். தனிநபர் இடைவெளியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டு அந்த அரங்கங்கள் காணொலி காட்சி திரையின் மூலமாக இணைக்கப்படுகிறது. திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அரங்கிலிருந்து திமுகவினுடைய தலைமை நிர்வாகிகள் காணொலி வாயிலாக அனைத்து மாவட்டங்களிலும் இணைகின்றனர். அங்கிருந்து திமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் தேர்வு மற்றும் திமுகவினுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றம் ஆகியவை காணொலி வாயிலாக நடைபெறுகிறது. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது அதற்கான ஒப்புதலும் காணொலி வாயிலாக பெறப்படுகிறது. இந்த பொதுக்குழு காணொலி வாயிலாக நடைபெறுவதை முன்னிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அலைபேசி எதுவும் கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பொதுக்குழு காணொலி வாயிலாக நடைபெறுவதை முன்னிட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் இந்த பொதுக்குழு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கான செயல்முறை விளக்கமும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அகிலனுடன் சிறில், நியூஸ் 7 தமிழ், சென்னை.